அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். இன்றைக்கி மிக முக்கியமாக ரெண்டு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, கழிவு நீரில் பீர் தயாரிக்கிறாங்களாம், என்ன அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு தகவல். ஸோ இந்த கழிவு நீரில் தயாரிப்பதற்கான நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது இரண்டு நாடுகளுக்கு, அதை பற்றி முழு தகவலும் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் ரஷ்யா எந்தளவுக்கான முன்னேற்றங்கள், கொஞ்சம் வீடியோ பதிவுகள் வெளியிடுவாங்க இல்லையா, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோ ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கழிவு நீரில் பீர் தயாரிச்சிருக்காங்கப்பா, நியூ ப்ரூ அப்படின்ற அந்த பீர் நேமு, இதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் தான், ஏன்னா தண்ணீர் பாஞ்ச மாதிரி பெரிய அளவுக்கு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் பாட்டுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கே இல்லாமல் போதனால நீங்கள் கழிவு நீர்லேருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணிக்குள்ளப்பா அந்த தண்ணியில் பீர் தயாரிச்சுக்கோங்கன்னு சொல்ல, அவங்களும் தயாரித்து மக்கள்கிட்ட சேல்ஸு கொண்டு வந்தாங்கன்னா சேல்ஸ் நல்லதான் இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கழிவு நீர் தண்ணி வருது இல்லையா, அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வடிகட்டிடுறாங்களாம். வடிகட்டிட்டு அதில் இருக்கிற கிருமி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாங்களாம். கிருமி செத்துறதுனால கொஞ்சம் க்ளீனாயிருதான். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அதாவது ப்ரெஷரை கொடுத்து அதில் இருக்கிற பியூர் லிக்யூடை மட்டும் வெளியெடுக்கிறாங்களா. அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், எரியில் ஒரு சப்மரீன் இருக்கா, அப்படி மேலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, அப்படி கொடுக்கும்போது இந்த பக்கம் தண்ணீர் வந்துடுதா, மீண்டும் இந்த தண்ணீர் வந்து என்ன பண்ணா கிருமி கிருமி ஏதாவது இருந்தது அப்படின்னா புரோதா கதிர்கள் மூலிமா அதில் இருக்கிற மொத்த கிருமி டோட்டலாக காலி பண்ணிட்டு இந்த தண்ணியை தான் வந்து பீர் தயாரிக்க கொடுக்குறாங்களாம். பீர் தயாரிக்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை ஆல்மோஸ்ட் வந்து இஸ்ரேல், லாஸ் ஏஞ்சல்ஸ், லண்டன் எங்கெல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஓவராலாக சிங்கப்பூர் மக்களுக்கு இதையும் குடிநீராக பயன்படுத்துவதற்கான அனுமானங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம், இதையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம்னா 2061 அது முழுமையாக பயன்படுத்திடலாம்பா, இதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்றாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் வருவதற்கான காரணங்கள் என்னன்னு நான் பார்க்கணும். ஆக்சுவலாக சிங்கப்பூரும் மலேசியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கம் பக்கம் தான், சென்ட்ரலில் வந்து ஒரு ஜோகூர் நதி போகுது இல்லையா, அந்த ஜோகூர் நதி தான் முக்கிய நீர் ஆதாரமே, போத் மலேசியாவாக இருக்கட்டும் இந்த பக்கம் சிங்கப்பூருக்காக இருக்கட்டும். 1965 வரைக்குமே சிங்கப்பூர் மலேசியாவும் ஒன்றா தான் இருந்தது. 65 பிரியிறாங்க, அப்படி பிரியறதுக்கு 61-62 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதாவது இங்கே இருக்கிற சிங்கப்பூர் மக்களுக்கு அந்த ஜோகூர் நதியிலிருந்து குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது 1000 கேலன் அளவு வந்து 3 பைசா அளவு கொடுத்தீங்கன்னா போதும். அது இல்லாமல் அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதாவது மலேசியானுடைய இடம், அந்த ஜோகூர்ன்ற பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த மலேசியானுடைய இடத்துல இவங்க பயன்படுத்துறது, அந்த இடத்துக்கான வாடகையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 61-62 ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒப்பந்தம் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது 25 வருஷம் ஓகே பண்ணால் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மாற்றிக்கலான்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இன்னொரு கிளியரான ரூல்ஸ் சட்டத்தில் கையெழுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா, இப்போ தமிழ் அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை அப்படிங்க கற்பனையாக கொண்டு வந்துருங்க. இரண்டு நாடுகளோட சம்பந்தம் இல்லாமல் ஒரு நாடு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ரூல்ஸையும் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை இயற்றி சைன் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. 1973 என்ன ஆச்சுன்னா ரெண்டு நாணயம் வந்து ஒரே நாணயமாக தான் வந்து 73 வந்து சிங்கப்பூர் வந்து ரிங்கட்ஸாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும்போது இதுக்கு முன்னாடி இந்த அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேறுமா மாறுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 பைசா கொடுத்தாங்க இல்லையா, அந்த 3 பைசா வந்து ரிங்கர்ஸில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி ரிங்கர்ஸில் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்கணும்ன்ற ஒப்பந்தங்கள் கிளியராக பேசினாங்களா இல்லை, அதனால் அந்த 3 பைசாவுக்கு இப்போ இருக்கிற ரிங்கர்ஸ் செலவு வேணாவோ அதே அளவு தான் கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக 1986 மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லிட்டு மலேசியா சொன்னாங்க. அதுக்கு சிங்கப்பூர் என்ன சொன்னாங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம், இல்லைனா விட்டுலாம் தான் அந்த ரூல்ஸில் இருக்குது, அதனால் நீங்களா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் வந்து மலேசியா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ 1990 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்னன்னா, இது மாதிரி நாங்கள் தொடர்ந்து இப்படி அங்கேருந்து எடுத்துட்டு வரோம், அதனால அந்த இடத்துல குறுக்காக ஒரு அணை மாதிரி கட்டிடலாம்பா, அந்த அணையை மூலமா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு தேவையான நிதிகள் எவ்வளவோ நாங்களே கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அணை கட்ட வேண்டிய பிளேஸ் எங்க, மலேசியாவில் அந்த ஜோகூர் பிளேஸ் இருக்குல்ல அங்கே. இதுக்கு மலேசிய அரசாங்கம் ஒத்துக்குச்சு. ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் 1 ஏக்கராவுக்கு 18,000 ரிங்கர் செலவு கொடுங்க, அது இல்லாமல் அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் கெடுது, அதுக்கும் சேர்த்து நீங்கள் பணம் கொடுக்கணும், நீங்களே கட்டணும், அது இல்லாமல் இந்த அங்கே லேண்டை யூஸ் பண்ணுறீங்களே அந்த லேண்டு யூஸ் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகையும் கொடுக்கணுன்றாங்க. எந்த அளவுக்கு சிங்கப்பூர் மீது கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. சிங்கப்பூர் வந்து ஓகேப்பா, எல்லாமே நாங்கள் பண்ண தயாராக இருக்குமான்னு சொல்லிட்டு 300 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை போட்டு அந்த இடத்துல அணையை கட்டுறாங்க. அணையை கட்டினா இப்போ என்ன பிரச்சனை, 2000 ஒரு பிரச்சனை வருது. மகாதீர் அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு. அந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஒரே குறிக்கோள் என்னென்னா,
எப்படியாவது இந்த அதாவது இந்த 3 பைசா இருக்குல்ல, நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, இன்னும் நம்ம ஏன் வளர்த்தாமே அதாவது அடுத்த கட்டத்துக்கு ஏற்றாமிக்கிறோம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் 3 பைசாலாம் இல்லைப்பா 40 பைசா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்ல. அதுக்கு வந்து சிங்கப்பூர் அரசு அப்போல்லாம் முடியாதுப்பா, 40 பைசாலாம் முடியாது, அதாவது வளருகின்ற பொருளாதார அடிப்படையில் இதுக்கப்புறம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 2016-17 வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க யார் சிங்கப்பூர் சொல்ல. உடனே மலேசியா என்ன பண்ணிட்டாங்க, எப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆச்சா, எங்கள் இடத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிட்டு இப்போ எங்கள் மக்களுக்கே குடிநீர் ஆதாரம் இருக்குல்ல, இல்லை இந்த சமயத்தில் நீங்கள் ரூல்ஸ் போகிறீங்களான்னு சொல்லிட்டு 60 பைசா அதாவது 1000 கேலனுக்கு 60 பைசா நீங்கள் கொடுத்தே வாங்கணும், அப்படி இல்லைன்னு நீங்கள் எடுக்காதீங்கன்னு மாதிரி சொல்லிட்டாங்க. சிங்கப்பூரோட கவலை என்ன தெரியுமா, அங்கே இருக்கிற தண்ணி எடுக்கிறாங்கல்ல, அந்த தண்ணியை எடுத்து ப்யூரிஃபை பண்ணி திரும்பி ரிட்டர்ன் யாருக்கு, அந்த ஜோகூர் மக்கள் அங்கே இருக்கிறாங்கள அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க 3 பைசா வாங்கும்போது ஜோகூர் மக்களுக்கு வந்து 40 பைசாவுக்கு விற்கிறாங்க. இப்போ 60 பைசாவுக்கு வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா அது மேபி 200 பைசா பக்கம் விற்கணும். அப்படின்னா அந்த மக்களை வாங்குறத அந்த அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்காது. அப்போ இதை நாங்கள் எப்படி நாங்கள் சேல் பண்ணுறது, நாங்கள் நஷ்டத்தில் தான் ஏற்கனவே ப்யூரிஃபை பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இதையும் நீங்கள் பார்க்கணும், சிங்கப்பூரோட 50% தேவை வந்து இந்த ஜோக்பூர் அதாவது மலேசியா கொடுக்குற நீரில் தான் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி பண்ணிகிட்ருக்கு. இன்னும் ரொம்ப கிளியரான விஷயம் என்னென்னா, அந்த ஜோக்பூர் சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்கள்ல, அதாவது இந்த 2000க்கு மேலே இந்த 2015-16 காலகட்டத்திலாம் சுத்தமாக அங்கே நிறையில் தண்ணியே இல்லாமல் வறண்டு போச்சான். அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் தண்ணி கொடுத்தாங்கன்னா அரசாங்கம், அப்படி ரேஷன் கார்டு அடையில் கொடுக்குன்னா இங்கே எப்படி மண்ணு என்ன கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கே தண்ணி இல்லாத போது நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு யார் மலேசியா சொல்லியிருக்காங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் முடியாதுப்பான்னு, அதாவது மகாதீர் பிரைம் மினிஸ்டர் எப்போல்லாம் வராரோ 1981 2003 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்தது, நீங்கள் இந்த கட்டணும்னு சொல்லிட்டு திரும்பி 2003 இந்த பிரச்சனை எழுப்பவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க, அப்படியே சிங்கப்பூரும் கம்முன்னு போயிடுச்சு. மீண்டும் 2018 வந்தார், மீண்டும் பிடிச்சிக்கிட்டார் அவர் வரும்போது, இப்போ நீங்கள் கட்டி தான் பார்க்கணும், கட்டலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு திரும்பி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டார். 2020 திரும்பி அவரோட ஆட்சி 2.5 வருஷம் தான் கலையுது. கலைஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இப்போ 2020 என்ன பண்ணிட்டாங்கன்னா, புது அரசாங்கம் வந்திருக்கு இல்லையா, புது அரசாங்கமும் கிளியராக சொல்லிட்டாங்க, இப்போ ஏற்கனவே இங்கேயும் தண்ணி இல்லை, இந்த கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சட்டத்திட்டத்தை நம்ம வகுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஒப்பந்தம் பார்த்தோன்னா 2061 வரைக்கும் முடியுது, அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா சொல்லிட்டாங்க. அதனால தான் சிங்கப்பூர் என்ன பண்ணிட்டாங்க, சரி இருக்கிற கழிவு நீரையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் குடிநீர் நீராக்க திட்டத்தை கொண்டு வாங்கப்பா, எல்லாம் பீர் கீர் எல்லாத்தையும் இதிலே தயாரிங்கப்பா, அடுத்து வேறு என்னப்பா, கடல் நீர் இருக்கா, கடல் நீரும் குடிநீராக்கி அதையும் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கப்பான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் தனது செயல் திட்டத்தை அதிரடியாக இறங்கியிருக்கிறார்கள். இதுதான் சிங்கப்பூர் மலேசியா ஜோகூர் நதியோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன் சிங்கப்பூரில் இந்த அளவுக்கு நீர் பிரச்சனை அதாவது தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் இதுதான், அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில். இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் அப்டேட்டுக்கு போயிடலாம். ரஷ்யா உக்ரைன் வார் அப்டேட்டில் நீங்கள் ரஷ்யா தரப்பில் வெளியிடப்பட்ட வீடியோவை பார்க்குறீங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுடைய சக்ஸஸ் டிஃபென்ஸ் அஃபென்சிவ் வந்து மிகப்பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கோம், அதில் 100 உக்ரைனியன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து 4 பீஸ் ஆஃப் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் அதாவது 4 ஸ்டேஜ் 4 இடத்துல கூடாரம் போட்டு அமைச்சிருந்தாங்க, அந்த 4 இடத்தையும் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் தாக்கி அழிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஹை ப்ரிசிஷன் ஏர் பேஸ்டு மிசைல் அட்டாக் நடத்தியிருக்கோம், அதில் வந்து 2 US-made HIMARS வந்து நம்ம தாக்கல் நடத்தி அழிச்சிட்டோம். அது இல்லாமல் 2 அமோனியேஷன் டெபாசிட், இது வந்து நம்ம ரவிக்குமார் கிச்சனில் சொன்னது தான், அது தாக்கல் நடத்தி அழிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த S-300 மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீகோல்வியா நிகோல்வியா அப்புறம் வந்து நிகால்வி அப்படின்ற பகுதியில் நிலைநிறுத்தி இருக்கிறோம். நிலைநிறுத்துவதற்கான காரணம் என்னென்னா, அதாவது இது டானஸ்க் அந்த லுகான்சோப்ளாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அவங்க ஏதாவது நம்மளை தாக்கல் நடத்த வந்தாங்கன்னா முன்கூட்டி அழிப்பதற்காக நிலைநிறுத்தி வச்சிருக்கிறோம். எல்லாமே டெம்பரரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னாடி போய் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரஷ்யானுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 57th மெக்கானிஸ்ட் பிரிகேட் இருக்கு இல்லையா, அதை வந்து தாக்கல் நடத்தி அழைச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 1500 செல்ஸ் ஆஃப் வேரியல் கேலிபிரட்ஸ் அதாவது 1500 இடத்துலையும் 100 ஃபாரின் மேட் ஆன்டிடேக் மிசைல் சிஸ்டத்தை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து நான் தாக்கல் நடத்தணும் பட் அதை அழிக்க முடியலன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் ரஷ்யா ஏர்ஃபோர்ஸஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறது 6 காமன் போஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 6 வெப்பன் அம்யூனேஷன் டெபாசிட் இதெல்லாமே எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மேப்லையும் பார்த்துருப்பீங்க. 27 ஏரியாவில் மொத்தமாக வந்து தாக்குதல் நடத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அந்த சிலியோனக்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த சிலியோனக்ஸ் பகுதியில் 23,000 மக்களை வந்து வெளியேற்றிருக்காங்க. 100,000 அதாவது ஹியூமன் காரிடர் முறையில் அங்கே இருக்கிற மக்களை வந்து வெளியேற்றிட்டு தான் இருக்கிறோன்ற மாதிரி ரஷ்யா தரப்புமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் டாக்டிக்கல் அண்ட் ஆர்மி அவேடேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக இது இந்த பக்கம் அதாவது கீழே ஜெப்ரோசிஷாக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த பக்கம் பார்த்தோன்னா 77 ஏரியாவில் வந்து நாங்கள் தாக்கல் நடத்திருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யானுடைய SU-35 ஃபைட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷூட் டவுன், அதை 2 MI-24 ஹெலிகாப்டர் வந்து நாங்கள் ஷூட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 SU-25 ஏர்கிராஃப்டையும் நாங்கள் வீழ்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பு சொல்லியிருக்காங்க. பட் உக்ரைன் தரப்புலேருந்து எவ்வளோ வீழ்த்தினாங்க அப்படின்றது இவங்க சொல்லலை, ஏன்னா அது ரஷ்யானுடைய மீடியா இல்லையா, அவங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக M18 ஹெலிகாப்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த தாக்குதல்கள், அந்த தாக்குதலால் இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு அந்த வீடியோ பதிவுகளும் போட்டிருக்காங்க, ப்ளஸ் மேப்போடையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே எந்த அளவுக்கு உக்ரைன் தரப்பை இழந்தாங்க அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்தது இந்த லுகான்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, இந்த லுகான்ஸ் பகுதியில் கைப்பற்றினதுக்கப்புறம் எந்தளவுக்கு உக்ரைனுடைய அந்த அதாவது இவங்க தாக்குதல் நடத்தி கொண்டு வந்த ஆயுதங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திருக்கோன்ற மாதிரியும் ரஷ்யா தரப்பில் வெளியிட்ட வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ பதிவில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெருளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டை அடமானம் வச்செல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆயுதங்களை எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கன்ற மாதிரி காட்டிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் தாக்கல் நடத்தி ஒரு பக்கம் வலிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த ஆயுதங்களை அப்படி அப்படியே போட்டுட்டு விட்டுட்டுலாம் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அந்த விட்ட பகுதிகள் எப்படி இருக்குது, அது இல்லாமல் கைப்பற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதிகளும் வந்து எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போன ஆயுதங்களை வந்து காட்டியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட் லெவலில் சண்டை போட்டாங்க இல்லையா, அந்த கிரவுண்ட் லெவல் பகுதிகளை காட்டியிருக்காங்க. இது வந்து ரஷ்யா தரப்பில் லுகான்ஸ் பகுதியில் உக்ரைன் விட்டுட்டு போன அந்த ஒரு சில பகுதிகளும் ஆயுதங்களையும் காட்டிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எந்தெந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரியும் காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பதிவுகளை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முழுசாக பார்த்துருங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2 டாப்பிக் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.